ரேஷன் கார்டுகளுக்கு அடித்தது மிக ஜாக்பாட். உடனே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பதாக இருந்து அரசின் இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. இப்போது இலவச ரேஷன் திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு 475 ரூபாய் மானியத்துடன் கேஸ் சிலிண்டர்கள் பலன்கள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவோ அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏஏஒய் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு சிலிண்டரில் 475 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா முதல்வர் பிரமேச்சத்வா மற்றும் மத்திய அமைச்சர் ஆகியோர் எல்பிஜி சிலிண்டர் நிரப்புவதற்காக முதலமைச்சரின் நிதி உதவி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் அந்தியோதனா திட்ட அட்டைதாரர்களுக்கு மாநில அரசிடமிருந்து சிலிண்டருக்கு 275 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இதனுடன் பிரதமர் மோடி அரசு தரப்பிலிருந்து எல்பிஜி சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் தரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலிண்டரின் விலை 428. உஜ்வாலா திட்டத்தின் பயனாளர்களுக்கு மத்திய மாநிலமாக 200 ரூபாய் வழங்கப்படுகிறது. தற்போது அந்தியோதனா யோஜனா ரேஷன் கார்டுகளுக்கு மாதந்தோறும் கூடுதலாக 275 வழங்க அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் 200 ரூபாய் மற்றும் 275 மானியத்துடன் மொத்தம் 475 ரூபாய் மானியம் வழங்கப்படும். உண்மையில் 14.2 கிலோ சிலிண்டரின் விலை 917 ஆகும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 200 ரூபாய் கழிப்புடன் அந்தியோதனா மற்றும் திட்டங்களில் 275 கழிப்புடன் சிலிண்டரின் விலை 428 இருக்கும். இப்போது சூழலில் சிலிண்டரின் முழு விலையும் கேஸ் ஏஜென்சி செலுத்த வேண்டும். அதன் பிறகு அந்த தொகையை பயனாளர்களின் கணக்கிற்கு அனுப்பப்படும். செப்டம்பர் 1 முதல் 10 வரை ரேஷன் கார்டுகளில் இந்த திருத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இதனிடையே அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பல ஏற்பாடு செய்துள்ளது. இதன் கீழ் மாநில அரசின் பெண் குழந்தை தலைவர்களுக்கு மாதந்தோறும் ₹200,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கன்றி கிரிஜா சஸ்மா யோஜனா திட்டத்தின் பயன்பெறும் வகையில் ரேஷன் கார்டில் செப்டம்பர் 1 முதல் 10 வரை திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். தற்போது அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு அல்லது வறுமை கூற்றுக்கு கீழ் உள்ள கார்டு அல்லது அந்தியோதனா அட்டையில் பெயர் குறிப்பிட்டுள்ள பெண்கள் மட்டுமே ₹2,000 நிதி உதவி பலனை பெற முடியும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் கார்டில் ஒரு பெண்ணை முன்மொழிந்து ரேஷன் கார்டில் குடும்ப தலைவராக மாற்றலாம். இதனால் அவர்கள் மாதாந்திர உதவியாக 2,000 ரூபாய் பெற அனுமதிக்கப்படுவார்கள். உணவு மற்றும் குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரி கூறுகையில் செப்டம்பர் 1 முதல் 10 வரை பயணிகள் ரேஷன் கார்டுகளை மாற்றம் செய்து நிதி உதவி பெறலாம் என்றார். ரேஷன் கார்டை திருத்தம் செய்ய பயணியாளர்கள் பெங்களூரு 1 மற்றும் கர்நாடகா வனம் மற்றும் கிராம வன பகுதிகளில் தங்கள் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதத்திலுமே அறிவிச்சுட்டு இருக்கோம். அது எந்தெந்த திட்டம் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி.